நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக அரசியல் என்ன, இப்ப சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி மட்டும்தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது அமெரிக்கா மட்டும் தனியா போராடிட்டு இருக்காங்களா, வியட்நாமினுடைய நிலைப்பாடு என்ன, மலேசியாவினுடைய நிலைப்பாடு என்ன, பிலிப்பைன்ஸினுடைய நிலைப்பாடு என்ன, யார் சீனாவுக்கு ஆதரவு தர்றா, என்ன மாதிரியான சூழ்நிலை அங்கே இருக்கு, அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு இப்போ பெரிய அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு, அது வந்து இனிமேல் எந்த பாதையை நோக்கி வந்துட்டு போகலாம், இதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். ஸோ முழு வீடியோவும் பாருங்க அப்படின்றது வந்துட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். முதல்ல வந்து இந்த தென்சீன கடல் பகுதியில் இப்போ ரீசண்டாக இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே என்ன ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்காவோட அட்வான்ஸ்டு சர்வேவலன்ஸ் ஏர்கிராஃப்ட், அந்த ஏர்கிராஃப்ட் வந்து பெரிய அளவில் நிலத்தில் இல்லை வந்து அந்த வான்பரப்பில் இல்லை அந்த கடல் பகுதியில் இருக்கிற அந்த போர் ஆயுதங்களையோ இல்லை வந்து விமானங்களையோ வந்துட்டு பெரிய அளவுக்கு கணிக்கக்கூடியது, கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ அந்த அட்வான்ஸ்டு சர்வேவலன்ஸ் பிளேன் அப்படின்றது E-8C அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சவுத் சைனா சீல் இல்லை, சவுத் சைனா சைனாவினுடைய அந்த கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் தள்ளி ரொம்பவே நெருக்கி இந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3 முறை வந்து பயணம் பண்ணிருச்சு அந்த பகுதியில். எதுக்குன்னா, சைனாவினுடைய கோஸ்ட்ல, சைனாவினுடைய கடற்கரையில், அந்த சவுத் சைனா சீ ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதிகளில் என்னென்ன விதமான ஆயுதங்கள் எல்லாமே வந்துட்டு சீனா வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்காங்கன்றத பார்க்குற அளவுக்கு அமெரிக்கா வந்து இப்போ களமிறங்கிட்டாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். அதை மட்டும் அவங்க பண்ணல, ஏற்கனவே நம்ம வந்து 2 ஏர்கிராஃப்ட் கேரியரை வந்து போர் ஒத்திகைக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல, அது இன்னும் வந்து சவுத் சைனா சீல தான் இருக்கு. இன்னமும் வந்து டியூயல் எக்ஸைஸ், நேவி எக்ஸைஸ் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் நேவி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அமெரிக்கா என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இனிமேல் எடுக்க போற அந்த முடிவு ஒன்று, சவுத் சைனா சீல நாங்கள் வந்து சைனாவினுடைய அந்த கிளைம் எல்லாமே இல்லீகல்னு சொல்லிட்டோம். முதல்ல வந்து இன்டர்நேஷனல் ட்ரிபியூனலோட ஆர்டரை ஃபாலோ பண்ணோம், அது வந்து டிஸ்பியூட்டட் தான் பேசி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாக சைனாவோட கிளைம் எதுவுமே ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இனிமேல் சைனா வந்து சவுத் சைனா சீல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க, அந்த இல்லீகல் கிளைம் இருக்க பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க, இல்லை அந்த இராணுவத்தை வைக்கிறாங்கன்னா அவங்க எல்லாரு மேலேயுமே வந்துட்டு நாங்கள் சாங்ஷன்ஸ் அப்படின்ற ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய நிலைப்பாடில் பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அதை ஒரு சில விஷயங்களே ஏற்கனவே போன வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ அமெரிக்கா இவ்வளோ பெரிய மாற்றம், அதாவது இவ்வளோ பெரிய நடவடிக்கைகளை அங்கே எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அமெரிக்காவுக்கு எதுவும் அங்கே வாக்கியாவரப்பு தகராறு இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அப்போ அமெரிக்கா எப்படி அந்தளவுக்கு சவுத் சைனா சீ அந்த இஷ்யூவில் வந்துட்டு தலையிடுறாங்க, என்ன காரணம் அப்படின்னு நம்ம அதை கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும்னா, 2012 வந்து பிலிப்பைன்ஸ் வந்து சீனாவுக்கு எதிராக இன்டர்நேஷனல் ட்ரிபியூனலில் வந்து ஒரு கேஸ் வந்து இது பண்ணுறாங்க. அந்த கேஸில் அந்த வெரிடிக்ட் என்ன வருது, தீர்ப்பு என்ன வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனாவினுடைய கிளைம்ஸ் அந்த சவுத் சைனா சீல் இருக்குது எதையுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதெல்லாமே இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிபியூனல் வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க. அதாவது இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஃபார் லா அண்ட் சி, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் அப்படின்ற ஒன்று இருக்கணும்னு வந்துட்டு 2016 சொல்லிடுறாங்க. 2012 போட்ட கேஸ், 16 வந்து தீர்ப்பு வருது. இப்போ வந்து கேஸ் போட்டது யார், பிலிப்பைன்ஸ். இப்போ வந்து அந்த தீர்ப்பு ஒன்று வந்துருச்சு, ஆனால் அதுக்கப்புறமும் வந்து இந்த பிலிப்பைன்ஸோ இல்லை வியட்நாமோ இவங்க எல்லாமே சைனாவை பெரிய அளவுக்கு அந்த தீர்ப்பை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சைனாவை வலியுறுத்த முடியலை, சைனா வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண முடியலை. சைனாவோட நல்லிணக்கத்தோடு நம்ம செயல்படணும் அப்படின்ற அந்த காரணத்தினாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தினாலேயோ வந்துட்டு மென்னு முழுங்கி ஒரு விதமான அளவில் தான் ஒரு எதிர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, பெரிய அளவுக்கு எதிர்க்கலை. அப்போ இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனாவினுடைய கிளைம் எல்லாமே வந்து இல்லீகல்னு சொன்னதுனால நீங்கள் வந்து அந்த ட்ரிபியூனல், இன்டர்நேஷனல் ட்ரிபியூனலோட தீர்ப்பு வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலனா உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ண வைப்போம் அப்படின்றத வந்துட்டு அமெரிக்கா சேலஞ்ச் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலும் இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு 1-2 வருஷம் அமெரிக்கானால சைனாவுக்கு பெரிய தலைவலி தான் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இப்போ இதான் சவுத் சைனா சீல வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த நாடுகள்லையும் அமெரிக்காவுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன முக்கியமான காரணம், குறிப்பாக சவுத் சைனா சீல அந்த பிரச்சனையில் வந்து நிறையா நாடுகள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், இவங்களுக்கு தான் சைனாவோட பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்குது. அப்புறம் இந்தோனேஷியாவும் அந்த பிரச்சனையில் வர்றாங்க, மலேசியாவும் வர்றாங்க, இந்த தாய்வானும் வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான நாடுகள் எல்லாமே இருக்கிறப்போ அவங்கெல்லாம் ஏன் அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, அவங்க எல்லாத்துக்குமே சைனாவோட ஒரு பெரிய அளவுக்கு டைஸ் அப்படின்றது இருக்குது. அதாவது பெரிய அளவுக்கு கல்ச்சுரல் டைஸும் இருக்குது, வர்த்தக ரீதியிலையும் பெரிய அளவுக்கு உறவுகள் அப்படின்றது வந்து அவங்களுக்கு சைனாவோட வந்து இருக்குது. இப்போ சைனாவோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸை ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்த்தா தான், இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸும் வந்துட்டு சைனாவோட பெரிய அளவுக்கு இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணுறது வந்துட்டு பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ, அதாவது யூரோப்பியன் யூனியனோட அமெரிக்காவோட அப்படி இருக்கிறப்போ வந்து இவங்க பெரும்பாலும் சைனாவை சார்ந்து தான் இருக்கிறாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ அந்த சூழ்நிலையில் இவங்களால சைனாவை எதிர்த்து பெரிய அளவுக்கு பேசிட முடியாது, எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அமெரிக்கா வந்து இந்த அளவுக்கு இவங்க இறங்கி வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால இப்போ இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து சைனா கிட்ட இன்னும் கொஞ்சம் துணிவாக பேசலாம், இல்லை வந்து பார்கெயின் பண்ணலாம். இப்போ பாரு, அமெரிக்காக்காரன் வந்து உள்ளே வர்றான், அவன் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்கிறான், அவன் வந்துட்டு பெரிய நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறான், நீ வந்து இந்த விஷயத்தில் எனக்கு கூட சமரசமாக வரல
வரலனா நான் வந்து அவன் கூட சேர்ந்துக்குவேன், இல்லை அவனுக்கு வந்து ஒரு பேஸ் வந்து நான் கொடுத்துருவேன், அவனுடைய நேவி வர்றதுக்கு வந்து அவனுடைய போர்க்கப்பல்கள் வர்றதுக்கு நான் அனுமதி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை போகும். எப்படி பார்த்தாலும் இது சைனாவுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி தான் அப்படின்றத வந்து சொல்லலாம். ஆனால் அப்படி அந்த நாடுகள் இணைஞ்சு செயல்படுறது வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் வியட்நாமுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் இவங்களுக்கு இடையிலேயே, அதாவது இவங்க எல்லாத்துக்கும் சைனாவோட பிரச்சனை அப்படின்றது இல்லை, இவங்களுக்கு இடையிலேயே வந்துட்டு கடலில் வந்து பஞ்சாயத்து இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிளைம் ஏரியாஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதெல்லாம் கிளாஷ் ஆகுது. ஸோ இவங்க யாருமே ஒத்துமையாக இல்லை, அது வந்துட்டு மொதல் விஷயம். இப்போ அதனால தான் வந்து இப்போ அமெரிக்காவை சார்ந்து பேசுகிறவங்க இல்லை அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அமெரிக்கா வந்து சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு அது அவங்களுடைய சுய லாபத்துக்கு அப்படி கூட இருந்துட்டு போட்டோம், ஆனால் உங்களுக்கு அதனால வந்துட்டு ஒரு ஒரு ப்ளஸ் அப்படின்ற ஒன்று வருது. அப்போ இது என்ன நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எல்லாருமே முதல்ல ஒன்றா இருக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்துட்டு நீங்கள் முதல்ல தீர்க்கணும். உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி எப்படி சைனாவை கவுண்டர் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணி உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்றத போட்டு, ஸோ அமெரிக்கா வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம உள்ளே அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இடம் கொடுக்கலாம், அந்த முடிவுக்கு வந்துட்டு நீங்கள் வரணும் அப்படின்ற வந்து ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவை நம்பி வந்து நீங்கள் சைனாவை நேரடியாக எதிர்க்கக்கூடாது, பேச்சுவார்த்தையின் மூலயமா தான் தீர்வு அப்படின்றத காணணும். ஏன்னா அமெரிக்கா வந்து அவங்க வருவாங்க நாளைக்கு போயிடுவாங்க, ஆனால் இந்த இடத்துல பிரச்சனை இல்லை, ஒரு போர் பதற்றம் இல்லை, உங்களுக்கு இடையில இந்த கடலில் வந்து பெரிய அளவுக்கு சலசலப்பு அப்படின்றது ஏற்பட்டுச்சுன்னா அது நாளைக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும். நாளைக்கு சைனா வந்து எங்கேயுமே போக போகிறது இல்லை, அவங்க இங்கேயே தான் இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஒரு பேலன்ஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து சைனாவோட வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இந்த மாதிரி தான் அங்கே சூழ்நிலை அப்படின்றது போயிட்டு இருக்கு. இப்போ ஆனால் இப்போ அமெரிக்கா கிளம்பிறங்கினாங்கல்ல, அது வந்து இந்த நாடுகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அமெரிக்கா தான் இந்த விஷயத்தை கேள்வி கேட்குறாங்க, பிலிப்பைன்ஸ் கேஸ் போட்டாங்க ஆனால் அவனால் கேள்வி கேட்க முடியல. இப்போ அதே மாதிரி வியட்நாமும் சைனா மேலே இன்டர்நேஷனல் ட்ரிபியூனலில் ஒரு கேஸ் போட்டு, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்க, எங்களுடைய மீன்பிடி கப்பல்கள் எல்லாத்தையுமே சேதம் பண்ணுறீங்க, எங்களுடைய இடத்துக்குள்ள வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு அப்ரோச் ஒன்று போனால், அது வந்து அமெரிக்கா இன்னும் சவுத் சைனாசியில் ஊடுருவதுக்கு இன்னும் நிறைய, அதாவது உள்ள நுழைஞ்சு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு சாதகத்தை ஒரு பிளாட்ஃபார்மை போட்டு கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இனிமேல் வியட்நாம் பிலிப்பைன்ஸ் பண்ண அந்த நடவடிக்கைகளை பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ஒரு ஒப்பீனியனும் இப்போ வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சைனா செஞ்ச ஒரு சில தவறுகள்னாலையும் அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் செம்ம காட்டமாக இருக்காங்க. அதாவது நேரடியாக சைனாவை எதிர்க்க முடியலனாலும் உள்ளுக்கு அவங்களுக்கு பயங்கரமான கோபம் அப்படின்றது இருக்கு. அந்த கோபம் வந்து வியட்நாமையோ இல்லை மலேசியாவையோ இல்லை இந்தோனேஷியாவையோ பெரிய அளவுக்கு வந்துட்டு பாதிக்கல, ஆனால் பிலிப்பைன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டு கோபப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால இப்போ பிலிப்பைன்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு அதாவது அவசர நேரத்தில் ஏதாவது பெரிய அச்சுறுத்தல் ஏதாவது ஒன்று சைனா செய்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், ஒரு முக்கியமான ஐலாண்ட் அதாவது பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் டிஸ்பியூட்டடாக இருக்குது. ஸோ அந்த பகுதியில் வந்து நாளைக்கு சைனா வந்து மிலிட்டரைஸ் பண்ணுறாங்க இல்லை பெரிய அளவில் அவங்களுடைய ஆதிக்கத்தை அங்கே செலுத்துகிறாங்க அப்படின்னா, பிலிப்பைன்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு இடம் கொடுக்கலாம், போர்க்கப்பல்களை வச்சு அந்த அங்கே வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்காக அவங்கள வந்து அழைக்கலாம் அப்படின்ற அந்த ரிப்போர்ட்ஸும் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போது சவுத் சைனா சீல சுச்சுவேஷன் அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. அதாவது பிலிப்பைன்ஸ் வந்து நிறைய முடிவுகளை இப்போ அடுத்தடுத்து எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க, ரொம்ப வந்து அமெரிக்காவோட க்ளோஸாக போகணும், சைனாவை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒட்டுமொத்த சூழ்நிலை அப்போ இப்படி தான் இருக்குது. இந்த இத்தனை நாடுகளில் பிலிப்பைன்ஸ் தான் இப்போ கொஞ்சம் பெரிய அளவுக்கு எதிர்க்கிறதுக்கு துணிஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு பக்கம் சைனாவினுடைய கேம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிம்பாலிக்காக ஒவ்வொரு தடவையும் அவங்க சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் அதாவது அந்த டிஸ்பியூட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களோட டைஸை வந்து முறிச்சிக்காதீங்க, அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸாக போகாதீங்க, சூழ்நிலை அப்படின்றது அப்போ ரொம்ப மாறி போயிடும் அப்படின்ற அந்த எச்சரிக்கையை தொடர்ந்து வந்து சைனா வந்து வச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் வந்து எலெக்ஷனில் திருப்பியும் ஜெயிச்சு லீ லாங் அப்படின்றவர் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர் வந்து திருப்பியும் பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு வந்து சைனாவினுடைய பிரசிடென்ட் ஜீ ஜின்பிங் வந்து இப்போ ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த பிரைம் மினிஸ்டர் சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் வந்து சைனாவோட ரொம்ப பேலன்ஸ்டாக நட்புறவு அப்படின்றது வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதாவது சிங்கப்பூர் வந்து அமெரிக்காவோடய ரொம்ப ஒரு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, அமெரிக்காவோட வந்து ரொம்ப பெரிய டிஃபென்ஸ் டைஸ் எல்லாமே வச்சிருக்கிறவங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த போர் விமானங்கள் எல்லாமே வாங்கியிருக்கிறவங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க சைனாவோடய ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் சைனாவும் இப்போ ஜீ ஜின்பிங் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு திருப்பி எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நாங்களும் சிங்கப்பூர் எங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படின்றது வந்து புது உச்சத்தை அடைஞ்சிருக்கு. ஸோ இதனால் இதை இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இது எந்த நாள் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை அதாவது உங்களுடைய கிளைம் எல்லாத்தையுமே நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனாட்ட சொன்னாங்கல்ல, ஸோ அந்த அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ இதன் மூலயமா சைனா வந்து சிம்பாலிக்காக இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கப்பூர் மாதிரி இருங்க,
நீங்கள் வந்து அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸாக போகாதீங்க, அப்படி க்ளோஸாக போனாலும் எங்களுக்கு எதிராக செயல்படாதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. குளோபல் டைம்ஸும் சிங்கப்பூரை மென்ஷன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கப்பூர் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு கண்ட்ரி, அதாவது சைனாவோடையும் அமெரிக்காவோடையும் நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அவங்க வந்து குளோபல் டைம்ஸ் ட்வீட் போட்டிருக்காங்க. சிங்கப்பூர் அதான் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து சைனாவுக்கு எதிராக எப்பயுமே போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அதாவது இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க சைனாவுக்கு எதிராக பெரிய அளவில் செயல்படுறதுக்கு வந்து தயங்குறாங்க. ஸோ அப்போ இப்போதைக்கு வந்து அமெரிக்காவுக்கு சவுத் சைனா சீல பெரிய ஒரு பங்காற்றுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அதாவது அமெரிக்கா வந்து இன்னும் பெரிய அளவுக்கு சவுத் சைனா சீல போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, தாய்வான். அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அலை, ஒரு நட்பு நாடு சவுத் சைனா சீல இருக்கிறதுனா தாய்வான் இடத்துக்கு வேற யாருமே வர முடியாது. ஏன்னா தாய்வானும் சைனாவும் பரம எதிரிகள்னு சொல்ல முடியாது. அங்கே இருக்க கவர்மெண்ட்டும் இங்கே இருக்க கவர்மெண்ட்டும் நேர் எதிரில் இருக்கிறவங்க. ஏன்னா சைனா வந்து பல முறை தாய்வானை இன்வைட் பண்ணணும் அப்படின்ற அந்த பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஜி ஜின்பிங் வந்ததுக்கப்புறம் அது வந்து நிறையா அவர் அதை சம்மந்தமாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இப்போ தாய்வான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் சவுத் சைனா, அதாவது அவங்களுடைய கடற்கரையில் வந்து சைனா வந்து சப்போஸ் நம்ம நாட்டு மேலே படையெடுத்து வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் மிகப்பெரிய போர் ஒத்திகை ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த போர் ஒத்திகையில் வந்து தரைப்படை இருக்கும், விமானப்படை இருக்கும், கப்பல் படை இருக்கும், இது மூணுமே மூணு ஃபோர்ஸுமே ஒன்றா சேர்ந்து ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக் எப்படி எதிரிகளை நிர்மூலமாக்குறது இல்லை தடுத்து நிறுத்துறது அப்படின்ற அந்த போர் பயிற்சி தான் இது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 8000 அதிகமானோர் பங்கு கொள்கிறாங்க. மூணு சர்வீஸ்லையும் இருக்கிறவங்க ஒரு 5 வந்து கிட்டத்தட்ட நடக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ சைனாவுக்கு நேர் எதிராக ஒரு பேஸ் அப்படின்ற ஒரு கொடுக்குற ஒரு கண்ட்ரி எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தாய்வான் தான். ஸோ இப்படி அமெரிக்காவினுடைய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அமெரிக்கா இனிமேல் வரும் காலங்களில் இவங்க சப்போர்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் பெரிய அளவுக்கு சைனாவை எதிர்ப்பாங்க அப்படின்றது மட்டும் ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு யோசிக்காமல் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படின்றது அப்படிப்பட்டது. இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் அங்கேயே தான் இருக்குது அப்படின்னே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் அவங்களுடைய சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட்டும் அங்கேயே தான் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இந்தியா வந்து சவுத் சைனா சீ இஷ்யூ வந்து நம்ம இங்கிருந்து பார்க்குறப்போ வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம போகணும்னு நினைக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் வந்து எந்த அளவு வந்து நம்ம அலோவ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம போக முடியும், அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியும். அங்கே இருக்க நாடுகளே வந்து பிரச்சனை இருக்கிறவங்களே வந்து சைனாவுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப பேசலை, ஓரளவு டைஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த சூழ்நிலையில் இருக்கிறப்போ நம்ம வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்துட்டு நம்ம பேசணும்னா நம்ம வந்து அமெரிக்காவுக்கும் நேரடியாக அமெரிக்கா மாதிரியே நம்மளும் ஒரு பெரிய ஆளாக வந்துட்டு அங்கே உள்ள நுழையிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட பிரச்சனை அப்படின்றத நேரடியாக சைனாவை கவுண்டர் பண்ணுறது வர்த்தக ரீதியாக எல்லையில் அதுதான் வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அது மூலியமாக சைனாவினுடைய அச்சம் வந்துட்டு இன்னும் ரொம்ப அதிகரிக்கும், குறிப்பாக எல்லையில் வந்து நம்மளுடைய வலிமையை பெரிய அளவுக்கு பறைசாற்றி காட்டுறது. அப்புறம் இன்னொரு நம்மளுடைய எதிரியான பாகிஸ்தானை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்னொரு பக்கமும் வந்து அவனால் எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத திருப்பி திருப்பி நம்ம நிரூபித்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் சைனாவை மறுபடியும் இந்தியா வந்து ரொம்ப ஒரு வலிமையான நாடு அப்படின்றது வந்து அவங்க புத்திக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதற்கப்புறம் வந்து கண்டிப்பாக நம்மள்ட்ட வாழ ஆட்ட மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போயே வந்து அவங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்றத வந்து நான் நினைக்கிறேன். ஸோ ஒட்டு மொத்தமாக சைனா வந்து இந்த வர்த்தகம் அப்படின்ற ஒன்று தான் அவங்க கையில் வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒன்று முடிஞ்சதுன்னா சைனாவை வந்து கண்டிப்பாக யாருமே ஒரு நாயை மதிக்கிற அளவுக்கு கூட, நாய் கூட வந்து நன்றி உள்ளது தெரியாமல் நான் அதில் யூஸ் பண்ணிட்டேன், ஸோ அந்தளவுக்கு மதிக்க மாட்டாங்க அப்படின்னே வந்துட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதான் ஒட்டு மொத்தமாக இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஸோ சவுத் சைனா சீல இப்படிப்பட்ட ஒரு அரசியல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இது நல்லா இருந்தது அப்படின்னா ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ அது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது சம்மந்தமாக இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இன்றைக்கி நான் செகண்ட் வீடியோ அப்படின்றது ஒன்று போட நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நான் லைவ் வரலாம் அப்படின்ற முடிவு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ அதனால் இன்றைக்கி நைட் ஒரு 8 மேலே இன்ஸ்டாகிராமில் நான் லைவ் வரேன். ஸோ நீங்கள் யாராவது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வாங்க, ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், சும்மா ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஒரு செஷன் அப்படின்றது. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.